நீயா சீரியல்ல லேட்டஸ்ட்டாக என்னெல்லாம் நடந்தது பிரமோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி விக்ரம் சாருக்கும் இனியாவுக்கும் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் விக்ரம் சாருடைய நிலைமை மாறாமல் இன்னும் அம்னீஷியாவிலேயே தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போகிறது யாருக்கெல்லாம் வெறுப்பை கிளப்பிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த முறையிலையாச்சும் அந்த அம்னீஷியா அப்படிங்கிற பிரச்சனை போகாதா, மறுபடியும் பழைய விக்ரமா கெத்தாக அவர் இருக்க மாட்டாரா அப்படிங்கிற ஏக்கத்தோடு நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அம்னீஷியாவா இருந்தாலும் சரி, அது எனக்கு காலப்போக்கில் அது மறையாம போனாலும் சரி, நான் இனியாவை எப்பவுமே கைவிட மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அட்சியா பண்ண தப்பு நம்ம இனியா வாழ்க்கை பெருசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஆனா இனியாவும் அதை தாங்கிக்கிட்டு அட்சியா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் அவமானப்பட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க பழியெல்லாம் அவங்க சுமந்துகிட்டு இருக்க, வழி தாங்காம வேதனையில் இருக்கும் போது தான் அவங்க அம்மா வந்து சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. நான் இருக்கேன், எல்லாம் சரியா போயிடும், மாப்பிள்ளை கண்டிப்பா உன்னை புரிஞ்சுப்பாருன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு மறைஞ்சு போயிட்டாங்க. அந்த திருவாசகமும் உங்க அம்மா எப்பவும் உன் கூட துணையா தான் இருப்பா, எல்லாமே உனக்கு நல்லதா தான் நடக்கும், விடு எல்லாம் சரியா போயிடும் சொல்லி அவங்களும் அவங்க பங்குக்கு சமாதானம் பண்ணிட்டாங்க. இருந்தாலுமே நம்ம இனியானால தாங்கிக்க முடியல, சரி அட்சயாவுடைய ஃபங்க்ஷனுக்கு போகலாம், அங்க என்னதான் நடக்குது, மறுபடியும் அந்த ரகு வந்து பிரச்சனை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. நம்ம அட்சயாவும் இன்னும் அண்ணி வரலையேன்னு ஏக்கத்தோட பார்க்க, நம்ம சூர்யாவும் என்ன இங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க, அதான் இன்வைட் பண்ணியாச்சு இல்ல, கண்டிப்பா அவ வந்துருவா, அதுக்காக ஏன் இங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க, நம்ம அங்கே போகலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம கௌரி அம்மா வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அழைச்சி உட்கார வச்சாச்சு. நம்ம இனியாவும் கரெக்டான சமயம் பார்த்து வராங்க, ஆனா வந்த இடத்துல அவமானத்தை அதிகமா சந்திக்கிறாங்க. நல்ல சிவம் பாட்டுக்கு அவங்க வீட்லயே ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த இனியா வந்தான்னு சொன்னா யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி. அதெல்லாம் சரி, அந்த கூட்டத்துல அமுதவள்ளி எங்க போயிட்டாங்க, எப்பவுமே அமுதவள்ளி ஒரு குசும்புத்தனமா யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க, அந்த கூட்டத்துல அமுதவள்ளி மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, நம்ம இனியாவும் சூர்யாவுடைய அம்மா கிட்ட போய் பேசினா ராஜி ஆண்டின்ட்டு போனா அவங்க பாட்டுக்கு மூஞ்சை திருப்பிக்கிட்டு போறாங்க. நான் சொல்லியிருக்கேன் யாருமே உங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி அப்படிங்கிற விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் அதிர்ந்து போனாங்க. நம்ம அட்சயாவும் என்ன இதெல்லாம் எனக்காக உங்களுக்கு இவ்வளவு வேதனையான சொல்லிட்டு இருக்கும் போது நீ அமைதியா இரு எல்லாம் சரியா போயிடும் சொல்லி அப்பவும் அவ்வளவு பிரச்சனையிலையும் அவங்க கெத்தா தான் பேச ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. விக்ரம் சாருக்கும் ஒரு பக்கம் பிடிக்கல, இன்னொரு பக்கம் மறுக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கு, அவளை பார்க்காமலே இருக்க முடியல, இந்த தவிப்பு ரொம்ப வேதனையை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஐயர் சொல்றது ஒரு ஒரு விஷயமும் நம்ம இனியா செய்யும் போது விக்ரம் சாரும் கலந்துக்கும் போது பாக்குறதுக்கு பாவமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். நல்ல சிவம் பாட்டுக்கு நீ யாரும் இங்க அழைக்கவே இல்லை, தேவையெல்லாம் வந்து ஏன் இப்படி அவமானப்பட்டு சாகரன்னு சொல்ல, நீங்க என்ன பேச போறீங்க, எவ்வளவோ வார்த்தையை பேசிட்டீங்க, இதுக்கு மேல என்ன பேச இருக்கு, எது வேணாலும் பேசிக்கோங்க, நான் தாங்கிப்பேன் அட்சயாக்காக, அட்சயாவை ஆசீர்வாதம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க கெத்தை விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருந்தாங்க. ரகு வரதை பார்த்து நம்ம அட்சயா பயந்து தெரிச்சு போக, நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா இருன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கையில கிஃப்ட் இருக்குதுன்னா அது ஒரு பெரிய பிரளயமே வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இனியாவும் கொஞ்சம் தள்ளி போய் நின்று இந்த ரகுக்கு போன் பண்ணி ஒரு விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் கிளம்பி போறாங்க. இடத்துல பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது, அதுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நான் அட்சயா கிட்ட சொல்றேன், என்ன சொல்லணும் சொல்லு, என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அட்சயா கிட்ட தான் சொல்லணும், உங்ககிட்ட நான் எப்படி அப்படி நடந்துக்கிறதுன்னு கேவலமா பேசுறாங்க, டபுள் மீனிங்ல பேசுறாங்க, இனியா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாங்க, அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனையே வெடிக்குது. நான் சும்மா விட மாட்டேன், நீ என்ன அடிச்சுட்டு இல்ல, இந்த ஆதாரத்தை எல்லாம் இப்பவே நல்லதுக்கு ஃபார்வர்ட் பண்றேன்னு சொல்ல அந்த போனை புடுங்கி பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது இனியாவுக்கும் ரகுக்கும் பெரிய பிரளயமே நடந்துட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல ரகுவை பிடிச்சி தள்ளிவிட அவங்களுக்கு அவனும் மயங்கி விழுந்துடுறான். அவன் கையில இருக்க போனை எடுத்து எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிடுறாங்க. மூச்சு இருக்குதான், வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்காக கிளம்புறாங்க. ஆனா வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரகு கண்டிப்பா தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இனி அடுத்தடுத்து எப்படி சமாளிக்க போறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.